படாச்சாரியர் உதரிச்ச மாசம். அந்த மாசத்துல ஆவணி மாசத்துல இந்த சீனிவாச வரதாச்சார் கிரகத்துல இந்த திருவாதிரை, ஆவணி மாசம் திருவாதிரை, இந்த திருவாதிரை வந்து பாஷிகாருடைய ஆயிரமாவது ஆண்ட உத்தேசம் பண்ணி ஆரம்பிச்சு நடந்துருக்கு. இந்த கிரகத்தில் நடக்கிற திருவாதிரை 63வது திருவாதிரை தொடர்ந்து நடந்து வருது. 2012 ஆரம்பிச்சு இந்த 63 நாங்க பண்றது ராமானுஜ முடிச்சு கொடுத்துட்டார். இன்னும் பாக்கி ஒரு 9 திருவாதிரை பாக்கி இருக்கு, அதையும் அவர் முடிச்சு கொடுத்துருவார். அவருடைய அனுகிரகத்தால் தான் இது நடக்கிறது. இது ஒவ்வொரு கிரகத்திலையும் நடந்திருக்கு, எல்லா திவ்யஸ்திலையும் நடந்திருக்கு. திருக்கோஷ்டியிலையும் போய் திருவாதிரை போய் கோஷ்டிக்காரா ஒரு 60 பேர் கைஷ்ணு போய் அங்கே பெருமாள் சேவையும் பண்ணி வச்சு அங்கே ராமானுந்தாதி அங்கே அனுசந்தானம் திருவாதிரையை நடத்தினார். மேல்கோட்டையில் திருநாராயணபுரத்திலையும் இந்த ராமானுஜருடைய திருவாதிரையை அவர் நடத்தினார். ஸ்ரீரங்கத்தில் 2 தினம் நடத்தினார். எல்லா ஊர்லேயும் திவ்யதேசத்தில் எவரி திருவாதிரை திருநாள் உற்சவத்தை பண்ணி முடித்தோம். இப்போ 63வது திருவாரி நடக்கிறது. தொடர்ந்து அடுத்த சித்திர மாதம் வரையும் ஒவ்வொரு கிரகத்திலையும் எல்லாரும் பாராயணத்தை திருவாதிரை உற்சவத்தை பண்ணணும்னு சொல்லி எல்லாம் அவ்வளோவா ஏற்பாடு பண்ணியிருந்தா. கடைசி திருவாதிரை சித்திர மாதம், அது நந்தநல்லூர்லே எங்கே ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துல பாராயணம் ஒரு 6 பாராயணம் வச்சுருக்கு. விசேட உபன்யாசங்களும் உண்டு. வேலுக்குடி சுவாமி தான் முதல் திருவாதிரையை நங்கநல்லூர் எங்கள் இதிலேயே ஆரம்பித்து வச்சார். அவரை தான் இப்பயும் ஆரம்பித்து வைக்க போகிறார். அப்புறம் கருணாராச்சார், தாமல் ராமகிருஷ்ணன் சுவாமி, பல வித்வான் அனந்த பத்மநாபாச்சார், அப்புறம் ஆசிரமம் ஸ்ரீகாரியம் படூர் வீரராவாச்சார், எல்லாரும் ஒரு ஒரு நாளைக்கும் ஒவ்வொருத்தர் ஒரு இது உண்டு. அதன் பிரகாரம் திருவாதிரை பூர்த்தி பண்ணிக்கணும், ராமானுஜர் நடத்தி கொடுத்துவான்னு ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து நம்ம சீனிவாச வரதாச்சாருடைய மச்சினர் கோதண்டராமாச்சார சுவாமி, ஆனால் அவருக்கு வந்து ரெண்டு விதத்துலையும் வசதி, ரெண்டு விதமும் பாகவதால ஆராதிக்கிற இவாளை சேர்ந்தவா. இவரும் அதேமாரி எல்லாரையும் ஆராதிக்கணும்னு சொல்லி நினைக்கிற வம்சம். ஏன்னா அந்த வேலியநல்லூர் சின்னாண்டவனுடைய இதை சேர்ந்தவர், சின்னாண்டவன் வேலியான் வேலியநல்லூர் தான், அந்த ஊரை சேர்ந்தவர் தான் இந்த சுவாமி. இவா அவ மச்சனர் சுவாமி வந்து நம்ம மதுராந்தம் வேலிகாந்தராமன் சன்னதிக்கு அங்கே 10-15 கிலோமீட்டர் உள்ள உதயம்பாக்கம்னு அந்த ஊரை சேர்ந்தவர். ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஏன்னா எங்கள் வாத்தியாருடைய சம்பந்தி ஊர், எங்கள் வாத்தியார் பொண்ணை அவ ஊரில் தான் கொடுத்துருக்கு, இவாளுடைய சித்தியாவுக்கு தான் கொடுத்துருக்கு. அதனால் எதுக்கு சொன்னா அந்த சுவாமியும் அவ்வளோ உதயம்பாக்கம் கோதண்டராமாச்சார் சுவாமியும் எனக்கு வந்து 72 தெரியும். எங்கள் வாத்தியார் வந்து மதுராந்தம் பாடசாலில் குழந்தை வாசிக்கும் போதே எங்களெல்லாம் இஷ்டமே இந்த ஆடி மாதத்தில் உணர்வு சுரட்சத்தில் 5 பாராயணம் நடக்கும். எங்களெல்லாம் இஷ்டமே இந்த பாராயணம் 5 நாள்னா நாங்கள் நல்லா அனுபவிப்போம். இவருடைய தோப்பனார் நீங்கள் பாராயணம் பண்ணுறோம் இல்லையோ நல்லா சாப்பிட்ணும் இருக்கார். சாப்பிட்ணும்னா சாதாரணமாக இல்லை, ஒரு சொஜ்ஜி ஆகட்டும் ஒரு லட்டு ஆகட்டும் ஒரு ஒரு அதாவது பரகாரம்பரத்தில் அப்படி பண்ணுவாங்கன்னு அவர் சொல்வார். பரகாரம்பரத்தில் இந்த 2 கையும் சேர்த்தா எவ்வளோ பெரிய இது வருமோ அதே மாதிரி சொஜ்ஜி பண்ணி கொடுப்பார், அதே மாதிரி சாய்ப்பார். அந்த சொஜ்ஜி பூண்டி சாய்க்க மாட்டார். ஆத்திர காய்ச்சிய பசு நெய்யில் அந்த நெய்யை சுட சுட காய்ச்சி அப்படி சேர்ப்பார். வாசனை கவகமான் இருக்கும். நாங்கள்லாம் இப்போ சின்ன பசங்க தெரியாமல் போட்டுருவோம், அவரும் போட்டுருவார், எங்களுக்கு சாப்பிடவும் முடியாது. இல்லை பட்சணத்தை நிறைய சாப்பிடுங்கடா பசங்களா, நல்லா இருக்கணும் அப்படின்னு அவ்வளோ வறந்த மது அவர் சுவாமி திருத்தப்பனா அவ்வளோ இது உபச்சாரம்னா அவரை மாரி பார்க்க முடியாது. நான் சுவாஸ்திரத்துக்காக சொல்ல, ஆத்மார்த்தமாக நான் அன்னைக்கு அனுபவிச்சு தான் இன்றைக்கி சொல்கிறேன். நான் சொல்கிறது 40 முன்னாடி 72 நான் அங்கே படசாலை
திருவார். சுவாமியுடைய அவர் சீனிவாச வரதாச்சாருடைய மாமனாருடைய நட்சத்திரமும் திருவாதிரை நட்சத்திரம். அதனால அந்த திருவாதிரையிலே இவருடைய சீனிவாச வரதாச்சாருடைய குமாரர் யாரு? ரகுநாதன். நாங்கெல்லாம் செல்லமா குட்டின்னு சொல்லுவோம். அவனுடைய நட்சத்திரமும் திருவாதிரை, தாத்தாவுடைய நட்சத்திரமே அவனுக்கு வந்திருக்கு. அதோட ஒஸ்தி பாஷிகாருடைய நட்சத்திரம். அதனால அந்த ரகுநாதன் இத்தனை பசங்கள் இன்னைக்கு என்னன்னா சொல்றதுன்னா அந்த ரகுநாதன் தான். அவன் உட்காந்து ஆபீஸுக்கு போனா கூட வெளியில வெளியில போனா கூட அந்த குழந்தைகளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவான். என்ன ராத்திரி 10 மணியான அந்த குழந்தைகள் சொல்லி கொடுப்பான். குழந்தைகள் ஒண்டி இல்லை, இதர ஆள் இருக்கா நிறைய பேர். அவ ஆளுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். நாலாயிரமும் எல்லா அனுகிரமும் பாஷிகாருடைய அனுகிரகம். தாத்தா இந்த இது சுவாமியுடைய தோப்பனார அனுகிரகம் தாத்தாவை. இந்த சைடில் வெளியூர் கண்ணமாச்சார சுவாமி அவருடைய அனுகிரகம் அவளுக்கு குழந்தைகளுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதால ஏதோ அவள் திருவடி வாரத்தில் கொஞ்ச நாள் இருந்திருக்கேன். ஆண்டவன் யாத்திரை போகும்போது இந்த கண்ணமாச்சார சுவாமி ஆகட்டும் அவள் தான், அவள் மாமனார் ஆகட்டும் அவள் எல்லாம் கூட யாத்திரைக்கு வந்திருக்கா. அவள் கூட இருந்தால ஏதோ ஏன்னா அவர் வந்து அந்த கண்ணமாச்சாருடைய மாமனார் பாதுகாச விஸ்தரை ஒரு நாளைக்கு 10 வாட்டி சொல்வார். வேற எதுவுமே பேச மாட்டார், அதுந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டார். என்ன குழந்தை குழந்தைன்னு தான் சொல்லுவார். ஆச்சாரியாட்ட அவளை பிரதிபத்தி அதெல்லாம் சேர்ந்தா இந்த கிரகத்தினுடைய குழந்தைகளுக்கும் ஏற்பட்டிருக்க எல்லாரும் என்ன இதாக இருக்கா. இது ஆச்சாரியாருடைய வைபவத்தை முன்னாடி சொல்லிடுங்க. முன்னாடி வந்து யாருக்கும் தெரியுது இல்லை எந்தெந்த மாசத்துல எந்தெந்த ஆச்சாரியார் அவதரிச்சான்னு சொல்லி ஒரு சுவாமி பிரார்த்திச்சார். முன்னாடி சொல்லிடுங்கன்னு சொன்ன அதனால இத்தனை நாளை நான் சொல்லிட்டேன். என்ன சுவாமியுடைய உபன்யாசம் கேட்க வந்தோம், என்னுடைய இதை வார்த்தையை கேட்கறதுக்கா? இது இல்லை இனிமேல் வந்து சுவாமி ராமானுஜ தரிசனத்தை பத்தி கோதண்டராமாச்சார சுவாமி உபன்யாசிப்பார். எல்லாரும் செவி சாய்க்கணும் சொல்லி நாட்டில் முருகேஸ்வரே வேதாந்த ராமானுஜ வா சம்பந்தப்பட்ட சுவாமி
திருமலை கேட்டார்.
மாமனார். அதே சமயத்துல அது கொஞ்ச காலம் முன்னாடி ரத்னமங்கலம் என்ற கிராமத்துல கமலாநயன பட்டர், அவருக்கு வந்து புனர்புஷ்ணன் கோவிந்த பட்டர், கோவிந்தன் முத்து ஒரு கோவிந்தர் இருந்தார். அப்போ ரெண்டு பேரும் சமகாலத்துல சமமாவே வளர்ந்து போயிட்டு இருந்தார். ரெண்டு பேரும் ஞானத்திலையும் வைராக்கியத்திலையும் அனுஷ்டானத்திலையும் எல்லாத்தையும் சமமானவாதான். பாஷிகாரர்கள் பிரச்சனை கிடையாது. அப்பே ரெண்டு மூணு பேர் வந்துட்டே வரா வந்தே வச்சு அந்த அவளுக்கு வந்து சகாலத்துல அவர் வந்து சோமியாஜி, அவருக்கு சோமியாஜின்னா அத்தியனம் பண்ணவர். சகாலத்துல அவருக்கு வந்து சம்ஸ்காரங்கள் எல்லாம் என்னென்ன சம்ஸ்காரம் வேதத்துக்கு விகிதமான சம்ஸ்காரங்கள் எல்லாத்தையும் கண்டு வச்சு யாதவ சாதாரண இந்த காவிய நாடகங்கள் எல்லாத்தையும் அவரே ஆச்சரிய சொல்லி கொடுத்துருவார். சொல்லி கொடுத்துட்டு வேத வந்து பூர்வபக்ஷ கிரகணம், பூர்வபக்ஷம்னாக்கா வேதாந்தத்துக்கு புறம்பே இருக்கிற மதங்கள், நம்முடைய வேத மதம் என்ன அந்த வேத மதம் இவாடே சொல்லி கொடுப்பார். பூர்வபக்ஷத்தை தெரிஞ்சுட்டா நம்ம மதத்தை ஸ்தாபனம் பண்ணுவீங்க, அதனால பூர்வபக்ஷம் தான் தெரிஞ்சுக்காக. அப்போ வந்து திருப்புக்குழி அப்படின்ற ஒரு நிவேதேசத்தில் யாதவ பிரகாசம் சொல்லுங்கள், யாதவ பிரகாசத்துக்கு அதான் போய் வாசிக்கணும் பூர்வபட்ச கிரகணத்துக்காக அந்த அவாரம் அவர்கிட்ட அவாரம் ரொம்ப அந்த யாதவ பிரகாசிவாதத்தை முதல்லாம் ரொம்ப பிரீட்டியாக இருந்து அவங்க அந்த அந்த விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். வந்து சில சமயங்களில் உபனிஷத் தத்துவத்தை சொல்லக்கூட ஆரம்பித்தார். உபனிஷத் தத்துவத்துக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் இல்லை அப்படின்னு ஒரு சுற்றிக்கு அர்த்தம் தலைவர்களாக இருந்துச்சு. அங்கே என்னந்த அதுக்கு வந்து அவர் தன்னுடைய பட்சத்தில் அர்த்தம் சொல்ல ஆரம்பித்தார். எப்படின்னாக்கா சத்தியம் என்ன, ஞானம் என்ன, அனந்தம் என்ன, பூமம் என்னெல்லாம் பரியாய சத்தம். சத்தியம்னாலும் ஒன்று தான், ஞானம்னாலும் ஒன்று தான், அனந்தம்னாலும் ஒன்று தான், பிரம்மம்னாலும் ஒன்று தான், எல்லாம் பரியாய பதங்கள். அது ஒரே ஒரு பிரம்மம் தான், பிரம்மம் தான் சத்தியம். இது எதுவும் உலகம் மட்டும் ஜெகன் மொத்தம் நித்தே அப்படின்னு சொல்லிட்டு அவாடைய படம் நித்தி எனக்கா பொய், பிரம்மம் மட்டும்தான் சத்தியம். நான் பார்க்குறது விவகாரமான உலகத்தை பார்க்குறது எல்லாம் நித்தே பொய். ஒரு நாள் என்ன ஒரு நாள் எப்படி அழிஞ்சு போயிடும். பகவானோட அந்த நித்தை அது பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், அது மட்டும்தான் நிற்கும் அப்படின்றது அவளுடைய மரம். அதுக்கு அவளுடைய மரமாக அவனுக்கு அர்த்தம் சொல்லக்கு ஆரம்பித்தேன். அந்த அசங்கதார்த்தத்தை சொல்லி பாஷிகார்த்தம் கஷ்டமாக கொடுத்து அப்படி கிடையாது அப்படின்னு குண நிரூபணம். சத்தியம் என்ன, ஞானம் என்ன, அனந்தம் என்ன, இதுதான் பிரம்மாவுடைய திவ்யமங்கள் குணங்கள். அவர் குணத்தை சொல்ல வந்ததே தவிர அதுவே பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய பட்சத்தை சொன்னார். குண நிரூபணத்தை பண்ண பெருமாள்